வணக்கம், இது தமிழ மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு பொன்னியின் செல்வன். படம் வெளியில் வரப்போகுது. அந்த படம் குறித்து நிறைய தகவல்கள் இணையதளத்திலே வந்து பார்க்க முடிகிறது. குறிப்பாக சோழர்கள் குறித்து நிறைய பதிவுகள், அவரவர் கற்பனைக்கு எட்டிய வகையில் அவரவர் ஒரு வரலாற்றை பதிவு செய்திருக்காங்க. அவரவரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வரலாற்றை பதிவு செய்திருக்கிறாங்க. வரலாறு என்பது எழுதப்படுகிறவர்களினுடைய எண்ணப்போக்கிலையும் இருக்குது. இப்போ சமீப காலமாக வந்து வரலாறு அப்படி தான், நிறைய பேர் வந்து வரலாற்றை எப்படி எப்படியோ எழுதி வைக்கிறாங்க. ஏன்னா எனி ஒன் கேன் டூ புக் ரைட்டிங், யார் வேணாலும் புத்தகம் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. முன்னாடியெல்லாம் வந்து புத்தகம் எழுதுவதற்கு அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மிகப்பெரிய ஆய்வுகளை வரலாற்று பூர்வமாக எழுதுகிறவங்க மிகப்பெரிய ஆய்வுகளை மேற்கொள்ளுவாங்க. அதன் பிறகு அதுக்குள்ளேயே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் சில விவாதங்களை தனக்குள்ளேயே உருவாக்கி கொள்வாங்க. அப்போது ஒரு ஆய்வு பக்கம் ஆய்வு மேற்கொண்டு அதனுடைய தரவுகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும், அதை படித்து விட்டு தனக்குள்ளேயே தர்க்கம் செய்து கொண்ட அந்த தர்க்கங்களும் இருக்கும். அதில் எது சரி எது தவறுங்கிற ஒரு வெளிப்பாடு இருக்கும். வெளிப்பாட்டில் வந்து சரின்னு சொல்கின்ற செய்திகளுக்கான காரண காரியங்களை வச்சுருப்பாங்க, தவறுன்னு சொல்கிற காரண காரியங்களை வச்சுருப்பாங்க. இதுதான் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச அப்பாதுரையார் எழுதின வரலாற்று புத்தகங்களாக இருக்கட்டும், நாசி கந்தையா எழுதின வரலாற்று புத்தகங்களாக இருக்கட்டும், ராசமாணிக்கனார் எழுதின புத்தகமாக இருக்கட்டும், வெள்ளை வாரனார், இது மாதிரி நிறைய வரலாற்று ஆய்வருங்க. நீங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு அதிகம் பரிச்சயம் இல்லாத வரலாற்று ஆய்வாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா வரலாற்று ஆய்வாளர்களுடைய புத்தகங்கள் அதிகமாக விற்கப்பட்டதில்லை. இங்கெல்லாம் நிறைய ராசமாணிக்கரனார் புத்தகங்கள், நாசி கந்தையா புத்தகங்கள், இதெல்லாம் வந்து விற்கப்படாமலே அங்கங்கும் இங்கே ஒன்றுமா இருக்குது. அப்போது உண்மையான வரலாறுகளை இங்கே படிக்கிறதுக்கு, பார்க்கறதுக்கு, பதிவு செய்வதற்கு ஆட்கள் தயாராக இல்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே ப்ரீ தாட்ஸ், அதாவது ஏற்கனவே இவர்கள் முன் சிந்தனையில் ஒரு செய்தியை வச்சுருக்கிறாங்க. அந்த செய்தியின்படியே இந்த வரலாற்றை அணுகிறாங்க. அப்போது என்னென்னா, அந்த ஒரு வரலாற்றை அணுகும் பொழுது தான் ஏற்கனவே ப்ரீ தாட்ஸ்னு சொல்லக்கூடிய, தனக்கு முன்னாடியே செய்தி தெரிந்த செய்திகளுக்கான சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷனாக தான் வரலாற்றுலேருந்து செய்திகளை எடுக்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். சிலர் வந்து சோழர்கள் தெலுங்கர் அப்படின்னெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சில பேர் வந்து சோழர் காலத்தில் அவங்க அண்ணனையும் ஆதித்த கரிகாலனையும் கொலை செஞ்சாங்க அப்படின்னெல்லாம் பேசியிருக்கிறாங்க. அதுமாரி வெவ்வேறு தலங்களில் வெவ்வேறு பொருள்கள், வெவ்வேறு செய்திகள் பதிவு பண்ணப்பட்டு வருகிறது. எனக்கு உண்மையிலேயே பெரிய வருத்தம் என்னென்னா, இந்த பொன்னியின் செல்வன் படத்திற்கு பின்னாடியும் பொன்னியின் செல்வன் படம் குறித்தும் இவர்கள் பேசிக்கொள்கின்ற ஒரு செய்தி, இந்த வரலாற்றை ஒரு 3 மணி நேர படத்தோடையே அணுகி இவங்க முடிச்சிருவாங்களோங்கிற ஒரு கவலை நம்மளுக்கு இருக்கே. ஏன்னா ராஜராஜ சோழன் குறித்து, ராஜேந்திர சோழன் குறித்து, முற்கால சோழர்கள் குறித்து, பிற்கால சோழர்கள் குறித்து பதிவு செய்த புத்தகங்கள் நிறைய இருக்குது. அதாவது உண்மையிலேயே நெஞ்சுக்கு நேர்மையாக வரலாற்றை பதிவு செய்தவர்களும் இருக்கிறாங்க. உண்மையிலேயே சோழர்களினுடைய மெய்கீர்த்தியை தனது வம்சாவளியினுடைய வம்சாவளியினுடைய மெய்கீர்த்தியாக பதிவு செய்ய வேணும்னு அப்படியெல்லாம் பல குளறுபடிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுக்கு வந்து பின்னாடி சாதி, இந்த சாதின்னு ராஜராஜ சோழனே வந்து தலை சுற்றி கீழே விழுந்துருவார். ஏன்னா நாம் வாயில் அந்த சாதியெல்லாம் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் என்ன ஆள், ஏன் ஆள், ஏன் ஆள், ஏன் ஆள் அப்படிங்கிறாங்க. அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. அப்போது இந்த பொன்னியின் செல்வனை வைத்து நீங்கள் வந்து சோழர்களை வந்து அணுகலாமா, அல்லது பொன்னியின் செல்வன் நாவலை வைத்து இந்த சோழர்களுடைய முழு சரித்திரமும் வரையறுக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது ஒரு 3 மணி நேர திரைப்படத்தில் மட்டும் முழு வரலாற்றும் சொல்லப்பட்டிருக்கும், அதில் இன்னும் அந்த படம் வந்து இதில் எது சரி எது தவறு அப்படின்னு விவாதிக்க போகிறதில்ல. ஏன்னா அது நம்மளுக்கே தெரியாது எது தவறு எது சரின்னு விவாதிக்க போகிறதில்ல. மாறாக பார்த்தீங்கன்னா அதில் நடித்திருக்கின்ற கதாநாயகர்கள் வந்து பாருங்கள், ராஜராஜ சோழனாக வேடமிட்டிருக்கிற ஜெயம் ரவி வந்து ஒரு தெலுங்கர், அந்தளவுக்கு பயிற்சி பகுப்பாய்வு பாரபட்சம், நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகல. ஆனால் நமக்கு இந்த நேரத்தில் மிக நேர்மையாக சொல்லிக்கொள்ள நினைக்கிற ஒரே ஒரு செய்தி தான், நீங்கள் ஒரு வரலாற்றை ஒரு புத்தகத்தை வைத்து மட்டும் அணுகாதீர்கள். ஒரே ஒரு புத்தகத்தை வைத்து விட்டு ஒரு வரலாற்றை நீங்கள் அணுகாதீங்க. ஒரே ஒரு படத்தை வைத்து விட்டு முழு வரலாற்றையும் இதில் பதிவு செய்து விட்டோம் என்று கிளைமும் பண்ணாதீங்க. ஒரே ஒரு புத்தகத்தை படித்து விட்டு இதுதான் சோழர்களுடைய வரலாறு என்று அடித்து கூறவும் செய்யாதீங்க, தயவு செய்து செய்யாதீங்க. அது வந்து தமிழர் வரலாற்றுக்கு செய்கின்ற மிகப்பெரிய பாவம், சோழர்களுக்கு செய்கின்ற
மிகப்பெரிய பாவம். இன்னும் எதிர்கால தலைமுறைக்கு நமது முப்பாட்டனாக இருந்த, நமது பாட்டனாக இருந்த, நமது குல முன்னோனாக இருந்த ராஜராஜ சோழன் எத்தகையவன் என்று அறிவதில் அவர்களுக்கு மிகப்பெரிய குளறுபடிகளை நீங்கள் உருவாக்கி விடுகின்ற அந்த சூழலும் இருக்கு. அதுதான் நம்ம இந்த நேரத்தில் நியாயமாக பதிவு செய்யணும்னு. நீங்கள் சோழர்களை வந்து தெலுங்கர்னு சொல்கிறாங்க. தெலுங்கர்னு சொல்கிற அவர்கள் சொல்கின்ற வாதம் என்னென்னா, அவன் பொண்ணு கொடுத்தது பொண்ணு எடுத்தது எல்லாமே அங்கிட்டே இருக்குதே, பொண்ணு கொடுத்தது பொண்ணு எடுத்தது எல்லாம் அங்கிட்டே இருக்குது. இங்கே வரலாற்றை வந்து எப்படி அணுகிறாங்கன்னா, ஒரு கார்ட்டூன் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒருத்தன் கொலை செய்ய வருவான், இன்னொருத்தன் வந்து கொலை செய்கிறவன்கிட்டேருந்து தப்பித்து ஓடுவான். தப்பித்து ஓடும் பொழுது ஓடுகின்றவனுடைய காலுடைய எட்ஜையும் துரத்துகின்றவனுடைய தலை முகத்தினுடைய பாவத்தையும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த படம். அந்த படம் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது தப்பித்து ஓடுறவனை வந்து கொலை செய்கிறவனா அந்த படம் பிரதிபலிக்கும், கொலை செய்ய போகிறவனை வந்து தப்பித்து ஓடுறவனா பதிவு பண்ணியிருக்கும். அப்போ எது உண்மை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அதே போல தான் கரிகால் பெருவளத்தானுக்கு பிறகு இங்கு வந்து களப்பிரர் ஆட்சி வருது. களப்பிரர் ஆட்சியிலிருந்து தற்காத்து கொள்ள நினைக்கின்ற சோழர்கள் வந்து தெலுங்கு, இப்பொழுது தெலுங்கு பேசுகின்ற அந்த பக்கத்தில் போய் தன்னுடைய ஆட்சி அரியணைகளை உருவாக்கி வச்சுட்டு அங்கே வந்து இரட்டின சோழர்களாக இருக்கிறாங்க. இரட்டின சோழர்கள், சோழர்கள்னாலே அவர்களுக்கு ஒரு பெரிய பெருமிதம் என்னென்னா, தன்னுடைய வரலாற்றை தனது தலைமுறைக்கு எழுதி வைக்க வேண்டிய மெய்கீர்த்தி என்கின்ற அந்த அணுகுமுறை உள்ளவங்க. அப்படி எழுதப்பட்டவர் தான் இரட்டின சோழர்களின் காலத்தில் ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டை வைத்து தான் தெலுங்கர்கள் வந்து இது எங்களுடைய மொழி மூத்தது, 1800 வருஷத்துக்கு மூத்தது அப்படின்னு சொல்லி செம்மொழியை அந்தஸ்தை பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை பார்க்குறவங்க வந்து ஃப்ரீ தாட்ஸோடு அணுகிறாங்க. சோழர்களை வந்து தெலுங்கராக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு அங்கேருந்து வந்தாங்க. சோழர்களை வந்து குறைத்து மதிப்பிட வேண்டும்னு நினைக்கிறவங்க சமஸ்கிருதத்துக்கு இடம் கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் தொடர்ந்து அணுகுமுறைகள் மாறுபடுது. அதுலேயும் ஒரு தம்பி வந்து, யாரும் தம்பி பேரை சொல்ல வேண்டியதில்லை, ஒரு தம்பி பதிவு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராஜராஜ சோழன், அருள்மொழி சோழன் இவர்கள் முன்னோரை ஓட ஓட விரட்டியவன் பாரிவேந்தர் வந்து விரட்டினார் அப்படின்னு. கடையில் வள்ளல்களில் ஒருவனாக இருந்த பாரி, அவர் வந்து சற்றேறக்குறைய ஒரு மலை அதை சுற்றிலும் உள்ள 300 ஊர்களை ஆட்சி செய்த மாபெரும் கொடையாளி. அதாவது 3 வேந்தர்களை தாண்டியிலும் பாரியின் பேர் வந்து அதிகமாக பேசப்பட்டதுக்கு காரணம் வந்து பாரியின் வீரத்தை வைத்து மட்டுமல்ல, மாறாக பாரியினுடைய கொடைத்தன்மையை வைத்து அதிகமாக பேசினாங்க. அதன் பிறகு போர்ச்சூழல் சூழ்ச்சி இதெல்லாம் தாண்டி பாரியானவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு. இப்போ இந்த பாரியின் வரலாறையும் சோழர்களினுடைய வரலாறையும் பாண்டியர்களுடைய வரலாறையும் நம்ம எங்கிருந்து பார்க்கணும், எங்கிருந்து பார்க்கணும், உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, வேல்பாரின்னு ஒரு புத்தகம் எழுதிட்டாரு வெங்கடேசன் எழுதிய வேல்பாரி முழுக்க முழுக்க மூவேந்தர்களை குறை சொல்வதற்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். நீங்கள் பாரி கூடையே பயணம் பண்ண கபிலருடைய வாழ்க்கை வரலாறு பதிவுகள் இருக்குது. அந்த கபிலரினுடைய வாழ்க்கை வரலாறு பதிவுகளை எடுத்து பாருங்கள். பாரி எத்தகையவன் என்கின்ற மேன்மைக்கு உரியவன் என்பதும் புரியும். அதே நேரத்தில் மூவேந்தர்களை பற்றிய செய்திகளும் அதில் இருக்குது. அப்போது சுவங்கடேசன் எழுதிய வேல்பாரி புத்தகத்தை மட்டுமே எடுத்துட்டு நான் வந்து பாரியை மட்டும் கொண்டாடுவேன், மீதி எல்லாத்தையும் காரி முள்வேன்னா அது வந்து அது என்னென்னா, அது ஒரு தட்டையான அணுகுமுறை. இது ஒரு தட்டையான அணுகுமுறை. ஒரு புத்தகத்தை வைத்து வரலாற்றை நீங்கள் வந்து அணுகுனீங்கன்னா அது ஒரு தட்டையான அணுகுமுறை. அப்படி தான் இன்றைக்கி வந்து சோழர்களை உயர்த்தணும்னு நினைக்கிறவங்க உயர்த்துகிறாங்க, தாழ்த்தணும்னு நினைக்கிறவங்க நினைக்கிறாங்க, அல்லது வேறு ஒரு அடையாளங்களை சோழர்கள் மீது திணிக்கணும்னு நினைக்கிறவங்களும் திணிக்கிறாங்க. தயவு செய்து அது மாதிரி செய்யாதீங்க. நம்ம செய்கின்ற செயல் வந்து நம்மளுடைய அறிவு, அறிவின்மை, நம்முடைய அணுகுமுறை, இது எல்லாம் தாண்டி நாம் செய்கின்ற பதிவு வந்து எதிர்கால தலைமுறைக்கான ஒரு வரலாற்று பெட்டகமாக இருக்கணும். அப்போது நீங்கள் ஒரு வரலாறை படிக்க வேண்டும், சோழர்கள் பற்றிய வரலாறை படிக்க வேண்டும். என்ன செய்கிறது? சதாசிவ பண்டாரத்தாருடைய புத்தகம் இருக்குது, ராசமாணிக்கனார் புத்தகம் இருக்குது, இன்னும் ஐயா இவர் கோவிந்தராசனார் மற்றும் தெய்வநாயகம் அவர்களுடைய புத்தகம் இருக்குது, இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் வரலாற்று வருகை, யுவான் சுவாங் சீனர்களினுடைய வரலாற்று வருகை யுவான் சுவாங் பதிவு செய்த அந்த புத்தகமும் இருக்குது.
அந்த புத்தகத்தில் இரட்டின சோழர்கள்னா யார், சோழர்கள்னா யார், எல்லாத்தையுமே யுவான்ஸ் வாங்கும் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாரு. நீங்கள் இங்கே எழுதுனவங்க தான் வரலாறு இது வந்து சரியாக இருக்கும் இது தவறாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். யுவான்ஸ் வாங்கருடைய பதிவுகள் உலகளாவிய வரலாற்றை ஓரளவு அணுகுவதற்கு நேர்மையாக இருக்குன்னு சொல்கிறேன். அதுலேயும் வந்து சோழர்கள் அந்த களப்பிரர் காலத்தினுடைய ஆட்சியில் சோழர்கள் எங்கே இருந்தாங்க, யுவான்ஸ் வாங்க யாரை பார்த்தாங்க, அது போன்ற பதிவுகளும் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, வரலாற்றை நம்ம பதிவு பண்ணணும், வரலாற்றை முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இதுதாங்க வரலாறு அப்படின்னு சொல்கிறத தயவு செய்து நிறுத்தணும். ஏன்னா இப்போ நான் ஒரு செய்தியை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன என்னகிட்டேருந்து வர்ற செய்தியை நேர்மையான செய்தி உண்மையான செய்தின்னு பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் மகன் கூட அப்பான்னு சொல்கிறது சரிதான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்துட்டா, அப்போ நான் சரியாக இந்த வரலாற்றை புரிந்து கொண்டு பதிவு செய்யாவிட்டால் என்னுடைய அந்த அறிவற்றத்தனம் எனது மகனையும் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருடைய பதிவுக்கு பின்னாடியும் வரலாற்றை பதிவு செய்கிறவர்கள் மிக மிக நேர்மையாக கூர்மையாக பதிவு செய்யணும். நீங்கள் வந்து ஏனோ தானோன்னு ஒரு பதிவையோ அல்லது ஏற்கனவே இருக்கிற ப்ரீ தாட்ஸ், அதாவது ஏற்கனவே முன் முடிவு செய்யப்பட்ட ஒரு பொருளிலிருந்து வரலாற்றை அணுகாதீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் எப்படி வரப்போகுது, மணிரத்னம் எடுக்கின்ற படம், மணிரத்னம் எடுத்துக்கின்ற ஒரு கடம் இன்றைய படம் அதனுடைய தொகுப்பு. சரி, இது ஒரு முயற்சி சோழர்களினுடைய வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு செக்மெண்ட், அதாவது கல்கி அந்த நாவல், கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலில் வந்து முழு சோழர்களினுடைய வரலாறும் பதிவு செய்யப்படலை, அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அது ஒரு பெரிய செக்மெண்ட், அது காவிரி கரையில் சோழர்களினுடைய ஆட்சி காலத்தில் நடந்த அந்த இதை மட்டும் எடுத்து தான் அந்த நாவல் எழுதப்பட்டது. அந்த நாவலை வந்து மிக அற்புதமான நாவல், பொன்னியின் செல்வன் நாவல் மிக 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 அற்புதமான நாவல். ஏன்னா அதனுடைய உவமை நடை, அதனுடைய போக்கு, அந்த கதையினுடைய வடிவமைக்கப்பட்ட விதம், அது அடுத்த நிலைக்கு தாவுகின்ற அந்த ஆர்வம், இதெல்லாம் வந்து அற்புதமான நாவல். ஆனால் பொன்னியின் செல்வனில் முழுக்க முழுக்க எந்தவித ஒப்புமையும் இன்றி உயர்வு தாழ்வும் இன்றி சோழர்களுடைய அந்த செக்மெண்டோட வரலாறு மட்டும் பதிவு பண்ணியிருக்குன்னா அது விவாதத்திற்குரியது, அதுவும் விவாதத்திற்கு உரியது. இப்போ நீங்கள் நான் சொன்ன இல்லையா, ஒரு அஞ்சு புத்தகத்தை எடுங்க, வரலாற்றினுடைய பதிவு, சோழர்கள் பற்றிய வரலாற்று பதிவு, இன்னும் சொல்லப்போனால் குடவாயில் பாலசுப்பிரமணியன் அவர்களுடைய பதிவு, ராசமாணிக்கனருடைய பதிவு. உண்மையிலேயே ராசமாணிக்கனருடைய பிற்கால சோழருடைய வரலாறு கிடைச்சிச்சின்னா அவசியம் வாங்கி படிங்க. அதில் மிக நேர்மையாக எது உண்மை எது பொய், எது தெரியும் எனக்கு எது தெரியாதுன்னு பதிவு பண்ணியிருப்பார். அதே போல் சதாசிவ பண்டாரத்தார் அவரும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு சாஸ்திரி அவருடைய புத்தகம், அவர் வந்து என்னென்னா ஓரளவு அவர் பிராமண ஓரியன்டாக காமிச்சிருப்பார், ஏன்னா அவருக்கு அது தேவைப்பட்டுச்சு. இவர் சதாசிவ பண்டாரத்தார் ஓரளவு நேர்மையாக அணுகியிருப்பார், சில இடத்துல தற்குறிப்புகளை வச்சு சோழர்களை பேசியிருப்பார். அதே போல் கோவிந்தராசனார் தெய்வநாயகம் ஐயா அவர்களுடைய சோழர்கள் குறித்த பதிவு, நாமும் வேங்கடசாமி நாடாருடைய சோழர்கள் குறித்த பதிவு, இது மாதிரி எல்லா புத்தகத்தையும் படிங்க. நீங்கள் சோழர்களுடைய வரலாறை நீங்கள் தவறாக அப்படியெல்லாம் ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. நம்ம வாழ்ந்த தலைமுறைக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி, பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து இறந்து போன மன்னர்களுடைய வரலாறு. அப்போது அவர்கள் பதிவு செய்கிறவர்களுடைய ஒவ்வொரு பதிவையும் எடுத்து நீங்கள் படிங்க, ஒவ்வொரு பதிவையும் எடுத்து படித்து விட்டு அப்படியே மூடிடுங்க. மூடிட்டு ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் கற்றுக்கொண்ட வரலாறை ஒரு விவாதத்திற்கு உட்படுத்தி விட்டு அதன் பிறகு உங்கள் மனசாட்சிக்கு ஒன்று சொல்லும், ராஜராஜ சோழன் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத சொல்லும், ராஜேந்திர சோழன் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத சொல்லும். இதெல்லாம் சொன்ன பிறகு சரி அந்த வரலாறை நீங்கள் அணுகுங்க. அது அன்டில் தென், அதுவரையிலையும் நீங்கள் இதுதான் வரலாறுங்கிற முடிவை தயவு செய்து நீங்கள் பதிவு பண்ணாதீங்க. அது நமது தலைமுறைக்கு, நமது தலைமுறை தாண்டிய தலைமுறைக்கு அது ஒரு தவறான ஒரு பதிவாக போய்விடும்னு. அதில் ஏன் நான் எனக்கு இது ஒரு இதுன்னா, வெறும் 300 ஊர்களை ஆண்ட பாரி மன்னன், ஒரு குறுநில மன்னன். நான் வந்து மன்னரை குறைத்து பேசவோ மன்னரின் தன்மையை குறைத்து பேசவோ வல்ல, ஆனால் அருள்மொழி சோழன் அவனுடைய பரம்பரை வந்து உலகத்தின் 3வது பெரும் வல்லரசை நிறுவிய, 300 நாடுகளுக்கு மேல் படையெடுத்து சென்று தன்னுடைய கொடியை நாற்றிய ஒரு மன்னனை வந்து ஒப்புமையின் அடிப்படையில் வந்து இப்படி அப்படின்னலாம் தயவு செய்து தட்டையாக அணுகாதீங்க அப்படிங்கிறதான். நீங்கள் பாரியை பற்றி வேல்பாரி புத்தகத்தில் சொன்னதை விட பல மடங்கு அற்புதமாக உயர்வாக இன்னும் வந்து பரம்பு மலை வளம் குறித்து பதிவு செய்யப்பட்ட கபிலரினுடைய பாட்டு, குறிஞ்சி பாட்டு, நெடுநல் வாடை, இதெல்லாம் எடுத்து படிங்க.
தயவுசெய்து படிங்க. இதெல்லாம் படிச்சுட்டு வேல்பாரி புத்தகம் எதற்காக எழுதப்பட்டதுன்னு உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். நீங்கள் இதெல்லாம் எடுத்து படிச்சிட்டிங்கன்னா, வேல்பாரி புத்தகம் எதற்காக எழுதப்பட்டது, பூவேந்தர்களை வந்து குறை சொல்லி அவர்களை வந்து அவர்களின் நம்பிக்கையை வந்து குறைத்து மதிவிட்டு ஒருத்தரை புகழ்வதன் மூலம் மூணு பேரை அடிக்கிறாரு வேல்பாரி, சரிங்களா? அவர் ஒரு தெலுங்கர். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒருவரை புகழ வேண்டும், அவர் உண்மையான புகழ்ச்சிக்கு உரியவர் பாரி தான், அதில் மாற்றுக்கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. ஆனால் மூன்று பேரை வந்து ரொம்ப கரண கொடூரமானவனாக சித்தரித்து முடிக்கிறாரு. நீங்கள் உண்மையிலேயே பாரியின் வரலாறு உண்மையாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்றால், கபிலரினுடைய இலக்கியங்களை தாண்டி, கபிலரினுடைய குறிஞ்சிப்பாட்டை தாண்டி, கபிலரினுடைய பதிவுகளை தாண்டி வேறு யாருமே தேவையில்லை. கடை சங்க காலத்தில் வாழ்ந்த கபிலரினுடைய பதிவுகளே போதும் பாரியினுடைய தன்மையை எடுத்துக்கொள்வதற்கு. நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே ஆயிரம் பிரச்சனை இருக்குது. மூன்று பேர் நிலப்பரப்பில் வாழ்ந்த மூன்று பேர் அரசர்கள்ட்ட போராமை இருக்கும், போசல் இருக்கும், அடிபுடி இருக்கும், சண்டை இருக்கும். இதெல்லாம் தாண்டி அவர்கள் தமிழர்கள். அப்படி தான் நீங்கள் அணுகணும் வரலாற்றை, அப்படி தான் நீங்கள் அணுகணும். அப்படி தான் நம்ம இந்த பொன்னியின் செல்வன் அதன் பிறகு வந்த வரலாற்று பதிவுகள், உண்மையிலேயே இந்த முகநூல் வழியாக வருகின்ற பதிவு, இவர் தான் சோழர் என்ற முடிவுக்கு வருகின்ற அதற்கான காரண காரியங்களை சொல்லும் பொழுதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த வருத்தமத்தை தான் நம்ம பதிவு செய்யணும்னு நினச்சோம். தயவுசெய்து ரெண்டு செகண்டில் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ, அதாவது இப்போ யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி, ரெண்டு செகண்டில் ஒரு ஷார்ட் வீடியோ வந்து ரன் ஆகிடும். இது போதுமா நீங்கள் சோழர்களுடைய தன்மையை புரிந்து கொள்வதற்கும் வரலாற்றை புரிந்து கொள்வதற்கும். 2.5 மணி நேரத்தில் அவன் படம் வந்து முடிஞ்சிடும். இது போதுமா சோழர்களுடைய என்டையர் சோழர் டைனாசிட்டியுடைய மாண்பையும் அவர்களுடைய பெருமையும் புரிந்து கொள்வதற்கு. அப்போது நாம் செய்கிற பிழையை நம்ம கூர்மையாக பார்த்து திருத்தி கொண்டு உண்மையிலேயே உண்மையான உண்மையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். வரலாறு என்பது ஒரே ஒரு புத்தகத்தில் தேடாமல் மாறாக அது சார்ந்த எல்லா செய்திகளையும் படித்து தனக்குள் ஒரு மீளாய்வை செய்து கொண்டு பிறகு தனது மனம் ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்பும், அதை பதிவு செய்யுங்கள் என்பதை மட்டும் பதிவு செய்து பொன்னியின் செல்வன் படம் வரட்டும், பார்ப்போம். அதில் வந்து நிறை இருந்துச்சுன்னா கொண்டாடுவோம், குறை இருந்தால் சுட்டி காட்டுவோம். இன்னும் சொல்லப்போனால் பொன்னியின் செல்வன் சோழர்களினுடைய வரலாற்றை பதிவு செய்கின்ற அளவிற்கு மணிரத்னம் அவர்களுக்கு அந்த படைப்பின் நோக்கமும் புனிதமும் அதனுடைய நீட்சியும் இருக்குமா என்னன்னு நமக்கு தெரியல. படம் வரட்டும், எல்லா விஷயத்தையும் பார்ப்போம், பார்த்துட்டு அதற்கான முடிவுக்கு வருவோம். அதற்கு முன்னதாக ஒரு செய்தியை, ஒரு வரலாற்றை ஒரு மேம்போக்காக அணுகி விடாதீர்கள் என்பதை மட்டும் இந்த காணொளி பதிவினுடைய நோக்கமாக பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.